வணக்கம், திஸ் இஸ் பாலாஜி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம டவ் தியரியோட கண்டினியூஷன் பற்றி பார்க்கலாம். லாஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் போட்டிருந்தேன், டவ் தியரியில் வந்து ப்ரைமரி ட்ரெண்ட்னால் என்ன, செகண்டரி ட்ரெண்ட்னால் என்ன, மைனர் ட்ரெண்ட்னால் என்ன அப்படின்ற விஷயத்தை வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக அக்யூமுலேஷன் சேனல்லாம் என்ன, டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்லாம் என்ன, மார்க்கெட் பார்ட்டிசிபேஷன் சேனல்லாம் என்ன, அதாவது ஐ மீன் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ளே வந்து ட்ரேட் பண்ணுற அந்த சோன் தான் மார்க்கெட் பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படின்னு உங்களுக்கு. ஸோ இந்த இமேஜில் பாருங்கள், அக்யூமுலேஷன் ஃபேஸ் அப்படின்ற போட்டிருக்காங்க இல்லையா. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெண்டு வந்து முடிஞ்சதுக்கப்புறமே ஒரு சைட்வே வரும். ஸோ அந்த சைட்வே தான் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சைட்வே வரும். சைட்வேனால் மேலேயும் போகாது, மார்க்கெட்டு கீழேயும் வராது, இதே மாதிரி ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே வந்து சுற்றிட்டுருக்கோம். ஸோ அது அந்த ப்ரைஸ் வந்து 100 ரூபா தாண்டி போகாது, 50 ரூபா கீழேயும் போகுது, 50 ரூபாலேருந்து 100 ரூபாக்குள்ளேயே சுற்றிட்டுருக்கோம். அந்த மாதிரி விஷயம், இந்த மாதிரி ஸ்டாக் வந்து சைட்வேல இருக்குது இல்லை ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்றது வந்து சொல்லுவாங்க. அந்த டைமில் என்ன ஆக்சுவலாக நடக்குதுன்னா, உள்ள அக்யூமுலேஷன், அதாவது அக்யூமுலேஷன்னா பை பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தை குறிக்கிறதுக்கு தான் அந்த டேர்ம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. டெக்னிக்கல் டேர்ம் ஸ்டாக் மார்க்கெட்டில் அது பேர் அக்யூமுலேஷன் ஃபேஸ் அப்படின்றது வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த அக்யூமுலேஷன் ஃபேஸில் யாரெல்லாம் உள்ளே வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஐ, டிஐஐ, அதாவது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன், இவங்களாம் வந்து பெரிய பெரிய, அதாவது பல லட்சம் கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ணி அவங்க வந்து பை பண்ணி செல் பண்ணுவாங்க. இவங்க தான் வந்து மார்க்கெட்டே கிட்டத்தட்ட வந்து ஆட்டி வைப்பாங்க. ஸோ ரீட்டைல் ட்ரேடர்ஸ் நம்மலாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ இவங்க வந்து அவங்க அனலைஸ் பண்ணிவிடுவாங்க முதலே, அதாவது மார்க்கெட் ஏறப்போகுது அப்படின்ற விஷயத்தை வந்து முதலே அனலைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ கரெக்டாக இந்த மாதிரி ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டை வந்து வரும்போது வாங்கி வச்சுருப்பாங்க, ட்ரெண்டு கண்டினியூ ஆக போகுது விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக வாங்கி வச்சுட்டு, இதுதான் வந்து அக்யூமுலேஷன் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக பிரேக் அவுட் ஆகி மேலே போகும், நல்லா ஏறிட்டு ஒரு சைட்வே வரும். இந்த சைட்வே பேர் தான் வந்து, அதாவது பப்ளிக் பார்ட்டிசிபேஷன், ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் அரைகுறையாக தெரிஞ்சு வச்சுக்கோங்களேன். ஸ்டாக் வந்து ஸ்டாக்கு ஏறப்போது தெரிஞ்ச விஷயம் முன்னாடியே வாங்குறவங்க தான் எஃப்ஐஐ, அக்யூமுலேஷன் ஃபேஸ் வரும். ஸ்டாக்கு ஏறிட்டு பாதி ஏறிட்டோம், பாதி ஏறிட்டு ஐஎஸ் 4 பேர் சொல்லுவாங்கப்பா செம்ம ஏறிட்டு இருக்கு, நியூஸில் பார்ப்பாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, நியூஸில் பார்த்தாங்க சொல்லிட்டு பாதி ஏறின பிறகு வாங்குறவங்க தான் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். நம்மள மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ளே வருவாங்க, அதாவது ரிசர்ச் சரியாக ஓரளவுக்கு பண்ணுவாங்க, ட்ரெண்டு கண்டினியூட்டியை டிசைட் பண்ணிவிட்டு உள்ளே வருவாங்க. அவங்க வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் சொல்லுவாங்க, அதுதான் இந்த ஜோன். ஸோ அடுத்த லெவல் வந்து டிஸ்ட்ரிபியூஷன், கொஞ்சம் ஏறும், அவங்க வாங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் ஏறும், பிரேக் அவுட் ஆகி மேலே போயிட்டு இந்த இதில் வந்து அவ்வளோதான். டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ்ன்றது செல் பண்ணுவாங்க, இங்கே இருக்க எஃப்ஐ எல்லாம் இவ்வளோ இங்கே வாங்கி வச்சவங்க எல்லாமே இந்த இடத்துல வந்து செல் பண்ணிவிட்டு வெளில வந்துடுவாங்க. இந்த செல்லிங் ஜோனுக்கு பேர் தான் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க. செல்லிங்க்கு டெக்னிக்கல் டேர்ம் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க மார்க்கெட்டில். ஸோ அதை வந்து புரிஞ்சுக்கிங்க, அக்யூமுலேஷன்னா பையிங், டிஸ்ட்ரிபியூஷன்னா செல்லிங், இதுதான் வந்து டெக்னிக்கல் டேர்ம். ஸோ நம்ம அப்கமிங் வீடியோஸில் நிறைய இந்த மாதிரி டேர்ம் யூஸ் பண்ணுவோம், அப்போ வந்து இதை வந்து புரிஞ்சுக்கிங்க என்ன எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது. அடுத்ததில் ஸோ அதான் டவுட் தெரியும் நான் சொல்லியிருந்தேன், இதான் அக்யூமுலேஷன் ஃபேஸ். இந்த கேண்டல் ஸ்டிக்ஸில் பாருங்கள், இது ஒரு பெரிய அப் ட்ரெண்ட். அப் ட்ரெண்டில் ஃபஸ்ட்டு இந்த பிரேக் அவுட் ஆகி மேலே போகுது இல்லையா, இந்த இதுவிலே கண்டுபிடிச்சிருவாங்க, அதாவது பெரிய பெரிய எஃப்ஐஐ, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, இன்ஸ்டிடியூஷனல்ஸ், நான் சொன்னால லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு அந்த ஸ்டாக்ஸ் வந்து வால்யூம் வாங்குவாங்க, அவங்க தான் வந்து எஃப்ஐஐ சொல்லுவாங்க. அவங்க வந்து ரிசர்ச் பண்ண முன்னாடியே வந்து கண்டுபிடிச்சிருவாங்க மார்க்கெட் வந்து ஏறப்போகுது அப்படின்ற விஷயத்தை. ஸோ ஃபஸ்ட்டே வாங்கி வச்சுருவாங்க, அதுதான் அக்யூமுலேஷன் ஃபேஸ். அடுத்தது வந்து கொஞ்சம் ஏறிட்டதுக்கப்புறம் நம்மளை மாதிரி ஆள்லாம் உள்ளே வந்து வாங்க ஆரம்பிப்பாங்க, பாதியில் வாங்கிட்டு கொஞ்சம் ப்ராஃபிட் எடுக்கிறவங்க உஷாராக வெளில வந்துடுவாங்க, இல்லை லாங் டைம் இன்வெஸ்டர்ஸ்லாம் ஏறுது அப்படி விட்டாங்கன்னா அவ்வளோதான், அந்த ட்ராப்பில் எஃப்ஐ இந்த ட்ரா இவங்க வச்ச இந்த பொறியில் வந்து இவங்க மாட்டி டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் ஃபேஸ் இருக்கு இல்லையா, இதில் வந்து எல்லோரும் செல் பண்ணிவிட்டு வெளில வர டைம். ஸோ இதில் வந்து நடுவில் மாட்டிக்கிறது பார்த்திங்கன்னா பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் தான், அரைகுறையாக தெரிஞ்சு வச்சுட்டு வந்து உள்ளே வந்து மார்க்கெட்டில் வந்து லாஸ் ஆகிட்டுன்னு வெளில போயிடுவாங்க. முதல் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த அளவுக்கு மிஸ்டேக்லாம் பண்ண மாட்டாங்க, அதுதான் உண்மை. அதான் வேற ஒன்றும் இல்லை, டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ்ன்றது ஒரு ட்ரெண்டு முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க இங்கே வாங்கி வச்சவங்க எல்லாம் இங்கே விற்றுட்டு வந்து வெளில வந்துடுவாங்க, அதுதான். ஸோ இதை வந்து புரிஞ்சுக்கிங்க லைட்டாக, நம்ம லைவாக வந்து நான் பார்க்கலாம் எப்படி நம்ம அதை அனலைஸ் பண்ணுறது அப்படின்றது. ஸோ இதெல்லாம் நான்
இன்ஃபோசிஸோட ஸ்டாக் எடுத்து வச்சுருக்கேன். இன்ஃபோசிஸில் நான் ட்ரா பண்ணுறப்பேன். இதில் எது அக்யூமுலேஷன் ஃபேஸு, எது டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸு அப்படின்ற விஷயம். ஸோ இது வந்து அக்யூமுலேஷன் ஃபேஸ், இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன் இல்லையா. இந்த ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் சைடுவே வந்து இது வந்து பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் ஃபேஸ், இது இது வந்து அக்யூமுலேஷன் ஃபேஸ். இதுதான் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ். இங்கே வாங்கினவங்க இங்கே விற்றுடுவாங்க. இங்கே யார் இருப்பா? எஃப்ஏஐ, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், பெரிய பெரிய ஆளுகள். இங்கே வந்து நம்மள மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், குட்டி குட்டியாக இப்போ ரீட்டெயிலாக ட்ரேட் பண்ணுறோம் இல்லையா, நம்மளாம் ரீட்டெயில் கேட்டகரியில் தான் வருவோம். ஸோ ட்ரெண்டு கண்டினியூட்டி, இந்த ஒரு பக்கமான ரிசர்ச் அனலிஸ்ட்டாக இருந்தால் இந்த அக்யூமுலேஷன் எஃப்ஐ என்ன நினைக்கிறாங்கன்றத விஷயத்தை வந்து நம்ம மார்க்கெட் முன்னாடியே அனலைஸ் பண்ணி அவங்கள ஃபாலோ பண்ணாலே போதும். லாஸே வராமல் நம்ம அழகாக ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்மள மாதிரி அடுத்தவங்க சொன்னாங்க ஒரு ட்ரெண்டு ஏறினதுக்கப்புறம் நீ ரிசர்ச் பண்ணி வாங்குறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ட்ரெண்டு வரப்போது முன்னாடியே அக்யூமேட் ஷார்ட் கவரிங் சொல்லுவாங்க அதுக்கு. ஒரு ட்ரெண்டு முடிஞ்சு அந்த டவுன் ட்ரெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சைட்வே வரும். அதுதான் வந்து அக்யூமுலேஷன் சேனல். அந்த சேனலை வந்து யார் ரிசர்ச் பண்ணி பக்காவாக என்ட்ரி கொடுக்குறாங்களோ அவங்க தான் சக்ஸஸாக வருவாங்க. அவங்கள எஃப்ஐ, அவங்கள ஃபாலோ பண்ணாலே நம்ம போதும். ஸோ அதுக்கு நம்ம கொஞ்சம் டெக்னிக்கலாக எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அறகுறையாக தெரிஞ்சுட்டுக்கவங்க தான் இந்த மாதிரி ஃபேஸில் வருவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் ஏறும். அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் வாங்கினாங்க, இங்கே விற்றுட்டு வெளில வந்துடுவாங்க தலையை கட்டிட்டு. இவங்கக்கிட்ட ரிட்டைல் ட்ரேடர்ஸ் கிட்ட தலையில் கட்டிட்டு வெளில வந்துடுவாங்க. இதுதான் நடக்கும் மார்க்கெட்டில். ஸோ இதுதான் வந்து ஃபேஸ். அந்த ஃபேஸ் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம் லைவ் மார்க்கெட்டில். ஸோ இதே மாதிரி இதுலேயும் பார்க்கலாம். சன் ஃபார்மாலேயும் பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ் நான் போட்டிருக்கேன்லையா, இது வந்து அக்யூமுலேஷன் ஃபேஸ். அதான் எல்லாம் வாங்குகிற டைம், அந்த ரீட்டைல் எஃப்ஐலாம் உள்ளே வர டைம். இது வந்து நம்மள மாதிரி ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து வாங்குகிற கொஞ்சம் ஏறிக்கிட்ட பிறகுப்பா சன்ஃபார்ம் ஏறிச்சுப்பா அப்படி சொல்லிட்டு வந்து வாங்குவாங்க. நாலு பேர் சொல்லி வாங்குறது, இவங்கெல்லாம் பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் இங்கே வருவாங்க. அதுக்கப்புறம் லாஸ்டில் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் வாங்கினவங்க எல்லாம் இங்கே வெளில விற்றுட்டு வெளில வந்துடுவாங்க. இங்கே மாட்டிக்கிறது யார் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் தான். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, முதல் அக்யூமுலேஷன் ஃபேஸ், டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸை வந்து முதல் வந்து தெரிஞ்சுக்கணும். அனலைஸ் பண்ணி அது எந்த இடத்துல வருது, மார்க்கெட் எந்த டைமில் என்ன இருக்குதுன்றதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே ஓரளவுக்கு நம்ம ரிசர்ச் பண்ணி ஓரளவுக்கு ப்ராஃபிட் பண்ணலாம். நம்ம வந்து புதுசாக மார்க்கெட்டில் ஏதோ சரித்திரம்லாம் படைக்கணும்னா எஃப்ஐ என்ன நினைக்கிறாங்க, அவங்க எப்படி அக்யூமுலேஷன் சேனலில் ஒரு ட்ரெண்டை நீங்கள் பக்காவாக ரிசர்ச் அனலிஸ்ட்டாக இருந்தால் ஒரு ட்ரெண்டு வர்றதுக்கு முன்னாடி ஷார்ட் கவரிங்களே நீங்கள் என்ட்ரி கொடுக்கணும் ரிசர்ச் பண்ணி. அது ட்ரெண்டு கண்டினியூட்டி ஏறிட்டுருக்கு, அந்த ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதோ ஏற போகிற ஸ்டாக்கை நீங்கள் அனலைஸ் பண்ணி தெரிஞ்சு நீங்கள் டெக்னிக்கலாக ரிசர்ச் பண்ணி என்ட்ரி கொடுத்தா மட்டுமே நீங்கள் வந்து சக்ஸஸாக வர முடியும். பாயில் என்ட்ரி கொடுக்கல எந்த சுவாரஸ்யமே இல்லையே, எல்லாருக்குமே தெரியும். குழந்தை கூட சொல்லணும் பாருங்கள் ஏறிட்டுருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வாங்கிட்டு இந்த சைட்வே போயிட்டு கொஞ்சம் ஏறுற மாதிரி காட்டி அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் வந்துடும். ஸோ இது வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது. இந்த வீடியோவில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். அக்யூமுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் சேனல், இது வந்து பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் ஃபேஸ், புரியுதா உங்களுக்கு? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம தமிழ் நிஃப்டி அனாலிசிஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.